இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, இந்த வருஷம் ஐட்டம்க்கு ஐட்டம் அந்த சித்ரால ட்ரெஸ் மாத்திர மாதிரி எம்சி மாறிட்டே இருந்தாங்கல்ல. இது எல்லாருக்கும் காரணம் என்னன்னா தலைவர் விஜய் தான். அவருடைய இந்த இன்டர்ல கூட சொல்லுவாங்க செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு, ஒரு ஹையா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்தவரையும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு தெரிவிக்க நான் ஆசைப்படுறேன். இப்போ தான் கொஞ்சம் கூட இந்த மகாபாரதத்தில் ஒரு கதை, இந்த மாதிரி இவ்வளோ நிறைய கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ சொல்ல வேண்டியது வந்து இன்னொரு கருத்து உங்களுக்கு வந்து மகாபாரதத்துலேருந்து, இது ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறதை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி. ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஸோ அது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் திரௌபதினா தெரிஞ்சிருக்கும்ல மகாபாரதத்தில் திரௌபதி. ஓகே, இது வந்து திரௌபதி ஆறதுக்கு முன்னாடியான ஒரு கேஸ் ஸ்டடி. எப்படின்னா அவர் வந்து பரமசிவன் கிட்ட வந்து ரொம்ப தவம் இருந்தான். எப்படின்னா அவர் நல்ல கணவனா அமையணும் அப்படின்னு. அப்போ வந்து இந்த தமிழ் மேட்ரிமோனிலாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து தவம் இருந்துதான் இதெல்லாம் பெறணும். ஸோ என்ன ஆச்சுன்னா பரமசிவன் நேரில் வந்தார். வந்த உடனே திரௌபதிக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, சரி வந்துட்டாரு எல்லாம் கேட்டுடலாம் அப்படின்ட்டு துரோணர் எல்லாம் கேட்டான். எப்படின்னா பார்க்கறதுக்கு டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கணும், கூட வந்து நம்ம மார்க் ஜுக்கர்பர்க் அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் புடவை எல்லாம் நல்லா மறிச்சு அயன் பண்ணவும் தெரியணும், டிஷ்வாஷர் கரெக்டாக ரோடு பண்ணவும் தெரியணும், அப்புறம் கடைசியில் ரொமான்டிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு. இது சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பரமசிவன் ரொம்ப பதட்டப்பட்டு கேஆட்டிக்காக ஆயிட்டார். ஆனா இந்த கடவுளையே பதட்டத்தோட வைக்கிற கேள்வி யாரு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல என்ன ஆச்சுன்னா அவர் உடனே வந்து ஏற்கனவே விஷ்ணு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி மார்க்கெட் செக்மெண்ட் எல்லாம் கம்மி ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்துட்டு உடனே எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா இந்த அஞ்சியும் ஒரே ஆளுக்கிட்ட நமக்கு கிடைக்க முடியாது அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஆனா இது திரௌபதிக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஓகே யூ கேன் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பிரிண்ட்ல போட்டார். எல்லாம் ஒரே ஆளு கிடைக்க முடியாது. ஆனா இந்த கேஸ்தரியை பொறுத்தவரையும் இது பார்த்தா கூட நான் வந்து ஏதோ திரௌபதி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னாக்க கணவன் ஐவரா இருந்தாலுமே மாமியார் ஒன்னே ஒண்ணுதான். சீதைக்கு கூட கணவன் ஒண்ணா இருந்தாலும் மாமியார் ஒண்ணாயிட்டா இல்லையா? எனிவே நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த மாதிரி தலைவர் விஜயும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் போட்டார் எம்சிஸ்க்கு. அதுல ஒருவர் எம்சியா தேட வேண்டியிருந்தது, ஒருத்தர் வந்து கலைஞர் மாதிரி பேசணும் அப்படின்னு ஒரு எம்சி. அதுக்காக நாங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களை வரவேற்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா, என் உயிரும் பேரான அன்பு போட்லாந்து தமிழ் பேசுறேன், வணக்கம். சூரியனுக்கு இந்த பெண்மணிக்கு பாரதியார் யார் என்று சொல்லி புரிய வைக்க இயலாது. அதனால் அவர் எழுதிய சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற பாடலை இப்பொழுது கேட்டு இந்த பெண்மணிக்கும் இங்கிருக்கும் தமிழ் கண்மணிகளுக்கும் புரிகிறது என்ற நம்பிக்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாட்டை ராகமாலிகா குரூப், அதுல இருக்கிறது மயூரிகா பாஸ்கர், லாவண்யா, ஹரி ஐயர், சரவணா, ஞானேஸ்வரன், ஸ்ரீனிகேத் முகுந்தன், பரத் நம்பூதிரி, விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி, குமார் சுப்பிரமணியம் அண்ட் ஆனந்த் ரங்கராஜன். உங்கள் பரத்த கரப்பத்தை ஏற்பட்டு போங்க. ஐட்டம் ஐட்டம்
கொஞ்சம் கவனிப்பா பாட்டை கேளுங்க.